பயங்கர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வேன் பரிசுத்தமா, வசனம் தியானிப்பதா வாழ்வேன் பரிசுத்தமா. In a team, you should be using Monday.
Praise the Lord. இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். மெய்யாகவே தேவன் கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை நாள் வரை நடத்தி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிஃபனி முடிந்து நான்காவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரலையின் மூலமாய் கூடும்படியாக தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பினைக்காய் நன்றி செலுத்தி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தந்தையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்புக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி. இதுவரை எங்களை தாங்கி ஆண்டவரே சுமந்து வந்த நாட்களுக்காக, பிரயாணங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு ஆசிர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உமக்கு நாங்கள் பிரியமாய் இருக்க தேவன் எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் தாமே ஆளிகை செய்வீர் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நடத்தும். நாங்கள் உமக்கு மகிமையானதை மாத்திரமே செய்ய நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும். உடைய நாமம் உயர்த்தப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆரம்ப பாடல், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவர் கொடுத்த ஆனந்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். பிதாவையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், பரிசுத்த நாமம், எல்லா மகிமைக்கும் பாத்திரமான நாமம். கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரை தாங்கி வந்தீர், இனிமேலும் சுமந்து செல்வீர் நம்புகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட். கர்த்தர் நாமம் நம் புகழிடம், கருத்தோடு துதித்திடுவோம், அவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம், அவருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துவோம். நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. எங்கள் புகழிடம் நீரையா உம்மை துதிக்கிறோம். Yehovah Rapha,
ஜாலங்கள் அப்பா கர்த்த நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே கர்த்த நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே கூடவே இருக்கிறவர் நீ கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்த நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே கர்த்த நாமம் என் புகழிடமே நாமம் எங்கள் புகழிடம் கருத்தோடு நாங்கள் உம்மை துதிக்க தொடர்ந்து ஸ்தோத்தரிக்க இந்த வசனம் சொல்லுகிறவனமாய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசு பண்ணுகிற நீர் கர்த்தாவே ஆனால் உம்முடைய குமாரன் மூலமாய் நாங்கள் உம்மை கிட்டி சேரும்படியா சலாக்கியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுக்கிற இந்த பெரிதான பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்
கர்த்தருடைய வேத வசனம் இப்பொழுது வாசிக்கப்படும். வேத வாசிப்பு 2 பேதுரு 3 அதிகாரம்
பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பா என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை தந்தது மாத்திரமே அல்ல, உம்மோடு உறவு கொள்ளும்படியாய் உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து இன்றைக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு ஆண்டவர் எந்த விதமான விதத்தில் அலட்சியப்படுத்தாதபடிக்கு நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வசனத்திற்கு முழு கவனம் செலுத்துவதே மாத்திரமே அல்ல, அதன் கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் நடப்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். வசனத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்லும் ஆவியானவரை நீர் பொறுப்படுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. தொடர்வோம் வளர்வோம் என்ற இந்த தலைப்பிலே கடந்த வருஷத்தின் கடைசி பகுதி மாதங்களிலிருந்து இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து நாம் துவங்கினோம். அந்த பிரயாணத்தில் கர்த்தர் நம்மை தொடரும்படியாய் வளரும்படியாய் உற்சாகப்படுத்தின இந்த வசனங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த கடைசி பகுதி கடைசி வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் இரண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து நாம் தியானத்தோடு இந்த பகுதியை நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இத்தாலி தேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோபுரம், பிரபலமான ஒரு கோபுரம் உண்டு. பீசா கோபுரம் என்று சொல்லப்படும் இந்த கோபுரமானது கட்டப்படும் பொழுது அந்த கோபுரத்தை கட்டினவர்கள் ஒரு நோக்கத்தோடு கட்டினார்கள். அது நேராய் நிற்கக்கூடிய ஒரு கோபுரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கட்டினார்கள். ஆனா காலம் போக போக இந்த கோபுரம் நேரா இல்லாமல் அப்படி சாய்கிற நிலைக்குள்ளாக மாறினது. அப்ப எதனால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதற்கு போட்ட அஸ்திபாரம், அதனுடைய நிலத்தின் அஸ்திபாரம் உறுதியான ஒரு அஸ்திபாரம் இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை தேவன் கட்டுகிறது எதற்காக? நாம் நிலை நிற்கும்படியாக, உறுதியாய் நிற்கும்படியே தான் கர்த்தர் கட்டுகிறார். ஆனா காலம் போக போக நம்முடைய நிலை இல்லாதபடி, அஸ்திபாரம் உறுதியாய் இல்லாதபடிக்கு நாமும் இப்படிப்பட்ட ஒரு கோபுரமாய் மாறுகிறோம். கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதர்களாய் மாறுகிறோம். இந்த எச்சரிக்கை தான் பேதுரு ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது வழக்கமாய் பேதுரு எழுதும் பொழுது விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. யாருக்கு பிரியமானவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்கள், பேதுருவுக்கும் பிரியமானவர்கள். ஒரு மெய்ப்பனாய், ஒரு ஆவிக்குரிய தந்தையாய் அவர் எழுதும் பொழுது மீண்டுமாய் மீண்டுமாய் பயன்படுத்துகிற வார்த்தை பிரியமானவர்களே, பிரியமானவர்களே என்று சொல்லி. அவ பிரியமானவர்களே, நீங்கள் இதை முன்னமே அறிந்திருக்கிறபடியால், முன்னமே அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து பேசுகிறார் என்றால், இதற்கு முன்னே வருகிற
வசனங்களை குறித்து பேசுகிறார். இரண்டாம் அதிகாரத்தில் கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள். மூன்றாம் அதிகாரத்தில் அந்த கள்ள போதனைகளுக்கு மறுமொழியாய் சொன்ன காரியங்கள். அது மாத்திரமே அல்ல, இது பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை புரட்டி போடுகிறவர்களுக்கு வரக்கூடிய அழிவு என்ன, அந்த வசனத்தை புரட்டி போடுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வருகக்கூடிய அழிவு என்னென்று எச்சரிப்பு வருகிறது. அங்கே அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்ப அவர் சொல்லுகிறார், அந்த தண்டனை அவர்களுக்கு வரப்போகிறது என்று முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். அப்ப நாம் முன்னமே அறிந்திருக்கிறது, ஒரு உதாரணமாய் மழை வரப்போகிறது என்று சொன்னால் என்ன செய்வோம், அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் வெளியே போகிறோன்றா கொடை எடுத்துட்டு போவோம், இல்ல துணி எடுத்து உள்ளுக்கு வச்சிருவோம். அப்ப முன்னமே அறிந்திருக்கிறபடியினால் அதற்கு வேண்டிய ஒரு எச்சரிப்பு, ஒரு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். நாம் இதிலே இழுப்புண்டு போகாதபடிக்கு, நாம் அதிலே சிக்குண்டு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, தேவனை விட்டு நாம் விலகி கொண்டு போகாதபடிக்கு நாம் கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 9 வசனத்தில் அவனமான ஒரு இன்னொரு எச்சரிப்பு அங்கே வருகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 9 வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பலவிதமான போதனைகள் வரும் பொழுது, வித்தியாசமான போதனைகள் வரும் பொழுது, ஓ புதிதான போதனை, வித்தியாசமான போதனை, இதற்கு முன்ன நாங்கள் கேட்காத ஒரு விசேஷித்த போதனை என்று நாம் கேள்விப்படும் பொழுது அதிலே நாம் சிக்குண்டாதபடிக்கு, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, இழுப்புண்டு போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு நினைவு மூட்டுகிறது. அதே காரியத்தை தான் பேதுரு இங்கே அழுத்தமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய விதமான போதனைகள், அதிகமான போதகர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் அந்த போதனைகள் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் இருக்கிறதா என்று நாம் விசாரிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே பிரபலமான போதகர்கள் அல்லது சரியாய் வசனத்தின் பிரகாரமாய் போதிக்கிறார்களா என்று நாம் கேட்பதே இல்லை. இது நான் எத்தனையோ முறை மீண்டுமாய் மீண்டுமாய் நினைவு மூட்டுவது எதற்காக, விசுவாசிகள் வழி தவறி போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் காத்து கொள்ளும்படியாய், மந்தையை காத்து கொள்ளும்படியாய் சொல்லுகிற காரியம். மெய்ப்பனுடைய வேலை அதுதான். நான் அநேக சத்தம் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை தான் நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். அதிகமான போதனைகள் வருகிறது, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்த போதனை தான் நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். அப்ப 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இப்படியாய் அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே, அக்கிரமக்காரர் என்று சொல்லும் பொழுது அக்கிரமமான காரியங்களை தான் செய்வார்கள். அது மாத்திரமே அல்ல, அவர்கள் அக்கிரமத்தில் அல்லது பாவத்தில் விழுவது மாத்திரமே அல்ல, அவர்கள் மற்றவர்களையும் வஞ்சித்து அந்த பாவத்தில் விழ செய்வார்கள். இதுதான் பயங்கரமான ஒரு அபாயம். அவர்கள் பாவம் செய்வது மாத்திரமே அல்ல, மற்றவர்களும் அந்த பாவத்தில் விழும்படியாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு ஹைப்பர் கிரேஸ் என்ற ஒரு போதனை உண்டு, அதிகமான கிருபை. தேவன் கிருபை உள்ளவர், உண்மைதான். அன்புள்ளவர், உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஹைப்பர் கிரேஸ் திருச்சபைகளிலே அல்லது போதனைகளிலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதே இல்லை. தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் பாவத்தை மன்னித்து முடித்து விட்டார், இனிமேலே உங்களுடைய பாவங்கள் பாவம் அல்ல, நாம் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட போதனைகள் காதுகளுக்கு சொகுசா இருக்கும். ஏன்னா நம் பாவத்தை அறிக்கை செய்ய தேவையில்லையே, பாவத்தினால அந்த குற்ற மனசாட்சியில போராட வேண்டிய அவசியம் இல்லையே, மனம் திரும்ப வேண்டியது இல்லையே, பாவ வாழ்க்கை மாற வேண்டியவில்லையே, எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, மன்னிக்கப்பட்டபடியினால் நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கலாம் என்று சொல்லி சிலர் யோசித்து
தவறுதலான வழி விலகி போகக்கூடிய இந்த அக்கிரமக்காரருடைய வழிக்கு போகிறார்கள். இதுதான் கள்ள போதகர்களும் கள்ள போதனைகளுடைய அபாயம், டேஞ்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த அபாயத்திற்கு நாம் விலகி மிகவும் எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும். புதுமையான போதனையா, புதுமையான ஒரு காரியமா, கவனமாய் கேட்க வேண்டும். இது கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் இருக்கிறதா, அல்லது அதற்கு வழி தவறி போகக்கூடிய ஒரு போதனையாய் இருக்கிறதா, மனுஷனை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறதா. கள்ள போதனைகளும் கள்ள போதகர்களும் அதிகமாய் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறார்கள். அதற்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாய் இல்லை என்றால் பேதுரு சொல்லுகிற காரியம், நாம் இதிலே விலகி விழுந்து போகாதபடிக்கு, நம்முடைய அஸ்திபாரம் அந்த உறுதியிலே இல்லாதபடிக்கு, விலகி விழுந்து போகாதபடிக்கு நாம் அதிக கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கர்த்தரை விட்டு விலகி விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை. எதனாலே விழுந்து போகிறோம் என்று சொன்னால், எச்சரிப்பாய் நாம் வாழ்வதல்ல, கண் திறந்த வண்ணமாய் நாம் வாழவில்லை. 1 கொரிந்தியர் 10:12 கர்த்தருடைய வசனம் நம்மை உறுதியாய் நிற்கும்படியாய் சொல்லுகிறது. ஆனால் உறுதியாய் நிற்பது மாத்திரமே அல்ல, அந்த உறுதியாய் நிற்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. அப்ப நாம் இன்றைக்கு உறுதியாய் நிற்கிறோமா அல்லது பலவீனமாய் நிற்கிறோமா? இதுதான் ஒரு கேள்வி. ஒரு போதகராக சபையை குறித்து விசுவாசிகளை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அநேகரை முகமுகமாய் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிற்று, சபை கூடுதல் நம் கூட முடியாதபடியினாலே. ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், விசுவாசிகள் இன்னும் உறுதியாய் இருக்கிறார்களா? சபை கூடுதல் இல்லாத நிலையிலும் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இன்னும் தேவனை ஆராதிக்கிறார்களா? கர்த்தரை நெருங்குகிறார்களா? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறார்களா? அதிகமான கேள்விகள், யோசனைகள் இந்த காரியத்தை குறித்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எச்சரிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னைத்தான் நிற்கிறவன் என்று எண்ணினான், அவன் விழாத இருக்கிறபடி தன்னை காத்து கொள்ளுவான். அப்ப ஒருவன் நிற்கிறவன், நான் நிற்கிறேன், உறுதியா இருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த தொற்று பரவல்னாலே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு காலகட்டம் வரலாம், துன்பத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் சபைகள் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால், விசுவாசிகள் அன்றைக்கும் நாம் நிற்போமா கேள்வி நாம் நம்ம இடத்திலே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்ப உறுதியாய் இருக்கும்படியாய், விழுந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக பேதுரு எழுதுவது மாத்திரமல்ல, இதற்கு முன்னமே 2 பேதுரு 1:10 இதே காரியத்தை அவர் இதற்கு முன்னே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய அழைப்பு என்ன? நம் தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நம்முடைய அழைப்பு நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அதை அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த அஸ்திபாரத்தில் உறுதியாயிருப்போம். இன்னைக்கு அநேகர் நம்முடைய அழைப்பு என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள், சுய காரியங்கள், சுய விருப்பத்திற்கு ஏற்ற விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மீண்டுமாய் நம்முடைய அழைப்பு என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, இடறி போகாதபடிக்கு அந்த வசனமே, அந்த சத்தியமே, அந்த அழைப்பு நமக்கு உறுதியான ஒரு அஸ்திபாரமாய் இருக்கும் என்றால், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வருகிறது. அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வருமா நமக்கு தெரியாது, ஆனால் நெருங்கி போய்கொண்டே இருக்கிறோம் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். உறுதியாய் நிலைக்க நாம் வேண்டும், நிலை நிற்க வேண்டும். உறுதியான ஒரு அஸ்திபாரம் நமக்கு இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
தொடர்ந்து 18வது வசனத்தில் முதல் பகுதியில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் வளர வேண்டும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். இன்றைக்கு வளர்வது நம்முடைய பயணம், அது ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, எப்பயோ நடந்த ஒரு காரியம் அல்ல, தொடர்ச்சியான ஒரு பயணம். அநேக விசுவாசிகளுக்கு இந்த இந்த ஒரு சிந்தை இல்லை. ஏதோ ஒரு காரியத்துல 20 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசிக் கொண்டே இருப்போம், முன்ன செஞ்ச ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டு இருப்போம். ஆனா இன்றைக்கும் வளரணும், தொடர்ந்து வளரணும். யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அப்ப வளர்ச்சி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடர்ச்சி, அது ஒரு பயணம். அந்த வளர்ச்சியிலே ஒரு தொடர்ச்சியாய் இருந்து நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும். ஆனால் அநேகர் வளர்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது வித்தியாச வித்தியாசமான பகுதிகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே வளரும்படியாக, வளர்ச்சி அடையும்படியாக விரும்புகிறோம். சிலர் அல்லது அநேகர் பண ரீதியில வளரணும், நல்ல சம்பாதிக்கணும், சம்பளம் உயர்வு வேணும், இன்னும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நான் உண்டாக்கி கொள்ளணும்னு சொல்லி தேவனை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்கள் கூட செய்ய மனதாயிருப்போம். அநேகர் இந்த காரியத்தில் வளரும்படியாய் விரும்புகிறார்கள். சிலர் வந்து தங்களுடைய ஸ்தானத்தில், தங்களுடைய பதவியில, பொறுப்பில வளரும்படியாய் விரும்புகிறார்கள். வேலை ஸ்தலங்களிலே ரொம்ப அதிகமாய் உழைக்கிறோம், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலை உயர்வு கிடைக்கணும், என்னுடைய அந்தஸ்தில நான் உயரணும், அவர்களைப் போல இவர்களைப் போல இல்லாமல் நான் இன்னும் அதிகமா, எனக்கு ஒரு பெயர் வேணும், ஒரு பட்டம் வேணும்னு சொல்லி தேடி வளர்கிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தேடுகிறவர்களும் உண்டு. சிலர் உலக அறிவிலே வளரணும், படிக்கணும், நிறைய படிக்கணும், இன்னும் படித்து படித்து என்னுடைய உலக ஞானத்துல பெருகும்படியாக விரும்புகிறவர்களும் உண்டு. உலக படிப்பு தவறு என்று சொல்வதல்ல, அதை தேட வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் எந்த காரியத்திற்கு அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த கவனம், இந்த வளர்ச்சியை நாம் அதிகமாய் தேடுவதல்ல, அதை உதறி தள்ளுகிறோம். இது முக்கியமில்லை என்று அநேக விசுவாசிகள் சொல்வது உண்டு. இன்றைக்கு தேவனுடைய கிருபை, தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது மிகவும் அவசியம், மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு அவசியம். அவரை அறிகிற அறிவிலேதான் அவருடைய கிருபை பெருகும் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வளருகிறோமா இல்ல சருகி போகிறோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன், கடந்த வருஷத்துல கடந்து வந்த அந்த பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இந்நாட்களிலும் ஒரு மாத காலமாய் கடந்து சென்றிருக்கிறோம். இந்த வருஷத்தில், இந்த ஒரு வருஷமாய் அல்லது ஒரு மாதமாய் இல்ல அநேக வருஷமாய் நம்முடைய வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியில, வேலை இடத்துல வேலை உயர்வு கிடைத்திருக்கலாம், சம்பாத்தியம் உயர்வு கிடைத்திருக்கலாம், படிப்புல உயர்வு கிடைத்திருக்கலாம், வித்தியாசமான ரீதியிலே வளர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறேனா? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க கூடியவர்கள் நீங்கள் தான். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து கேட்போம் என்றால், நான் வளர்ந்திருக்கிறேனா, கர்த்தரை நெருங்கி வந்திருக்கிறேனா, அல்லது பின்வாங்கி விலகி போய் கொண்டே இருக்கிறேனா? நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அல் 2 பேதுரு 1:2 ஆரம்பிக்கும் பொழுதே பேதுரு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவிலேதான் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்ப இன்றைக்கு கிருபை சமாதானம் இலவசமாய் தேவன் கொடுக்கிறார்,
ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நெருங்கி வர வேண்டும், அவரை தேடணும். கஷ்டம் வரும்பொழுது மாத்திரமே அல்ல, பாடு வரும்பொழுது மாத்திரமே அல்ல, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை தேடும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாயிருக்கிற விசுவாசத்தில் வளர்வோம். இன்றைக்கு வளர்ச்சி ஒவ்வொரு விசுவாசியினுடைய பயணம். ஒருவேளை நிறுத்தத்திற்குள்ளாய் வந்திருக்கலாம், அல்லது சிலர் பின்வாங்குதலுக்குள்ளாய் சென்றிருக்கலாம். பின்வாங்கி போனால் நமக்கு தான் ஒரு அபாயமான ஒரு நிலைக்குள்ளாய் போகிறோம். அப்படி நிலைத்திருந்தால் அப்படி போதுங்க, இதோட என்னுடைய வளர்ச்சி போதும், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வசனம் இது போதும் என்று சொல்லி சிலர் வந்து அப்படியே நிறுத்தி விடுகிறோம் நம்முடைய வளர்ச்சி. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் வளரணும், அவருடைய பிள்ளைகள் வளரணும் என்று விரும்புகிற தேவன் நம்முடைய வளர்ச்சிக்காக மிகவும் வாஞ்சியாயிருக்கிறார். நாமும் அந்த பயணத்தில் தொடர்வோம். அப்ப உறுதியா இருப்பது மாத்திரமே அல்ல, தொடர்ந்து வளர்கிற அந்த வளர்ப்பிலே வளர்ச்சியிலே கர்த்தர் நடத்தும்படியாய் விரும்புகிறார். முடிவாக அவர் சொல்லுகிறார், எல்லாம் மகிமை இறைவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு, கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். இன்னைக்கு மகிமை செலுத்துகிறோமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் நிச்சயமாகவே கொடுக்கிறோமா? இன்னைக்கு அநேக வேளையில நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எத்தனை பேர் நாம் தேவனுக்கு உண்மையாகவே மகிமை செலுத்துகிறோம்? பாடும் பொழுது, அல்லது பேசும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட பயணத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை. அவர் மகிமை உடையவர், ஆனால் அவருடைய மகிமைக்கு நாம் இன்னும் மகிமை, அப்படின்னா நாம் பெறுகிற மகிமை. சில நேரங்களிலே நம்ம இடத்துல வந்து சொல்வார்கள், ஐயோ நல்லா செஞ்சீங்க, உங்க நம்மளை பாராட்டுவார்கள், நல்ல வாழ்க்கையில உயர்ந்து வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது நேரத்து சில நேரத்தில் நம்முடைய பாராட்டு, நம்முடைய புகழ் என்று சொல்லி நாம் நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம். ஆனால் கர்த்தருக்கு அந்த புகழ்ச்சியை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு நாம் அந்த பாராட்டை கொண்டு வரணும். அந்த நபர் சொல்லும் பொழுதே நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எல்லாம் தேவன் செய்தது, எல்லாம் கடவுள் எனக்கு செய்த ஒரு காரியம். என்னோட உள்ளத்துல அநேக வருஷமா இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னவென்றால், நான் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் அதிகமான உதவி செய்தார். என்னுடைய படிப்பிலே கர்த்தர் அற்புதமான காரியங்களிலே என்னை நடத்தினார். என்னுடைய பரீட்சை எஸ்பிஎம் பரீட்சையிலே நன்றாய் தேர்ச்சி பெற்று நான் அந்த ரிசல்ட் கிடைத்த உடனே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, வா ரொம்ப நல்லா படிச்சிருக்கிற. ஆனா எனக்கு உள்ளத்துல தெரியும், தேவன் தான் எனக்கு செய்தார், தேவன் செய்த அற்புதம் மாத்திரமே. ஆனால் அந்த நேரத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவன் தான் எனக்கு செய்தார், இயேசுதான் எனக்கு செய்தார்ன்னு நான் சொல்லாதது இதுவரை ஒரு உள்ளத்துல ஒரு வருத்தமாகவே இருக்கும். ஐயோ அப்ப சொல்லியிருக்கலாமே, இயேசுவை பற்றி நான் சாட்சி சொல்லியிருக்கலாமே, அவர் தான் எனக்கு செஞ்சார் என்று சொல்லி அவர்கள் என்னை புகழும் பொழுது அந்த தயங்கினேன். அப்ப இன்றைக்கு நாம் அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை திருடி விடுகிறோம். அப்ப எப்படி திருடுகிறோம் என்றால், அவருக்கு கொடுக்காம நாமே நமக்கு வைத்து கொடுக்கிறோம். நமக்கு புகழ் வரும் பொழுது, நமக்கு புகழ்ச்சி வரும் பொழுது வாய் வார்த்தையில சொல்லலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனா உள்ளத்துல வந்து வாவ் நான் சாதிச்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நான் என்ற ஒரு வார்த்தை ஒரு விக்கிரகமாய் மாறும். நாம் நம்மை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவோம், எச்சரிக்கையாயிருப்போம். எல்லாம் புகழ் நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு தான் எல்லாம் மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும், இப்பொழுது இம்மையிலே மாத்திரமே அல்ல, இந்த வாழ்க்கையிலே மாத்திரமே அல்ல, வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும்
அவருக்கே மகிமை உண்டாவதாக. ரோமர் 11 அதிகாரம் 36 வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது இவ்வண்ணமாய் எழுதுகிறார். ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சகலமும் அவராலே, அவர் மூலமாய், அவருக்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குதான் மகிமை உண்டாக வேண்டும். இன்னைக்கு என்னுடையது என்று இல்லை, எல்லாம் அவருடையது, சகலமும் அவராலே உண்டானது. அப்ப கர்த்தருக்குதான் நாம் மகிமை செலுத்த வேண்டும். இப்பொழுது மாத்திரமே அல்ல, அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுதும் எல்லா மகிமை அவருக்கேதான் தொடர்ந்து செலுத்தப் போகிறோம். அவருடைய மகிமைக்காக நம்மை படைத்திருக்கிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை நாம் தொடர்ந்து செலுத்துவோம். அப்ப முடிவாக இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதி, இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் கவனித்த கர்த்தர் பேசின இந்த மூன்று காரியங்கள், இன்றைக்கு பிள்ளைகளாக விசுவாசிகளாக உறுதியாய் நிற்போம். அலைப்புண்டு போகாதபடி, திசை மாறி போகாதபடிக்கு நாம் உறுதிப்படுவோம். கர்த்தர் மாத்திரம்தான், இயேசு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவருடைய வசனம்தான் எனக்கு வசனம், எனக்கு போஜனம், வேற ஒன்றும் இல்லை. அந்த உறுதியில் மாத்திரமே அல்ல, அந்த வளர்ச்சியிலும் நாம் தொடர்வோம், தொடர்ந்து வளரணும். எப்ப எப்ப வாய்ப்புகள் கிடைக்குதோ கர்த்தருடைய வசனத்தில் வளர, கற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ள, இன்னும் வாய்ப்புகள் கர்த்தர் அதிகரிக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வோம். அலட்சியப்படுத்த வேண்டாம், உதாசீனப்படுத்த வேண்டாம், தொடர்ந்து வருவோம், தொடர்ந்து வளர்வோம். கடைசியாக முடிவாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அவருக்கு மகிமை உண்டாவதாக. நிருபத்தின் முடிவு மாத்திரமே அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் முடிவும் அதுதான். கர்த்தருடைய மகிமைக்காக தான் நான் வாழ்கிறேன், அவருக்குதான் மகிமை உண்டாக வேண்டும். அந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நிறைவான, ஒரு சம்பூர்ணமான, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நிச்சயமாய் கர்த்தர் கிருபை செய்வார். தொடர்வோம், வளர்வோம், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பக்குவப்படுத்தி நடத்துவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி எங்களோடு பேசின இந்த காரியங்களுக்காய் நன்றி. இரண்டு பேதுருவின் நிருபத்தின் மூலமாய் நாங்கள் தியானித்து வந்த அந்த பிரயாணத்திற்காக, பயணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த பயணத்திலே நீர் எங்களோடு பேசினீர், எங்களை நடத்தினீர். உம்முடைய சித்தத்திற்கு நேராய் எங்களை நடத்தி வந்த அந்த பிரயாணத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இப்படி உமக்குள்ளாய், உம்முடைய வசனத்திற்குள்ளாய் உறுதிப்பட வளர கிருபை செய்வீர். சகலமும் இவருடைய வாழ்க்கையின் முழுமையான நோக்கம் உமக்கு மகிமை உண்டாகும்படியாக தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வருகிற நாட்களிலே, இந்த வருகிற 7 வாரங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து, குறிப்பிட்ட வண்ணமாய் 2 அதிகாரம் 3 அதிகாரத்திலிருந்து நாம் இந்த 7 திருச்சபைகளை குறித்து தியானித்து வரப்போகிறோம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். குறிப்பிட்ட வண்ணமாய் நாம் எப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாய் இருக்க வேண்டும், இருக்க கூடாது என்றை குறித்து பேசுவார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரத்தில் இருக்கும், நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவார். தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருகினார்.
பரமடத்திற்கு ஏறி சர்வ வல்லமில பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மறுபடியும் திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். மன்றாட்டு ஜெபத்திற்குள்ளாய் நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். தகப்பனே, உம்முடைய குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய முன்பாக வருகிறோம். உம்முடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டு ஜெபிக்கும்படியான இந்த சிலாக்கியத்திற்காய் நன்றி. உலகத்தை சிருஷ்டித்தவர் மாத்திரமே அல்ல, உலகத்தை தொடர்ந்து நீர் தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுமப்பவர் நீர், தாங்கி கொண்டிருக்கிறவர் நீர், தொடர்ந்து நடத்துகிறவர் நீர். குறிப்பிட்ட வண்ணமாக ஏழ்மையான நிலையில் காணப்படுகிற தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார பாதிப்பு சந்தித்து இந்த தொற்று பரவல் மூலமாய் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற தேசங்களை கர்த்தர் ஆண்டவரே மனமிறங்கி கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உதவி செய்யக்கூடிய தேசங்கள் அவர்கள் உதவி புரியும்படியாக கர்த்தர் அந்த தேசங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறிய தேசங்கள் மேலும் தயவும் கண்களும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பிட்டவனமாக தீவுகள் பகுதிகளில் இருக்கக்கூடிய தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசங்கள் மேல் கர்த்தர் மனம் இறங்கு உயிரென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தகப்பனே, தொடர்ந்து எங்களுடைய தேசம் மலேசியா தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மலேசியா தேசத்தை நேசிக்கிறோம். மலேசியா தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசத்தின் மேல் உம்முடைய கரம் தொடர்ந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். ஒரு தேசமாய் உமக்கு விரோதமாய் நாங்கள் வரே அநியாயம் செய்திருக்கிறோம். தேசத்திற்காக திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும்படியாக, பாவங்களை மன்னிக்கும்படியாக, நாங்கள் செய்த குற்றங்கள், துரோகங்கள், உமக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள், மறைவான இடங்களிலே செய்யப்பட்ட பாவங்கள், அதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். மனம் இறங்குவீராக, தயவு புரிவீராகனு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்துல ஒரு புதிய திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்கு விரோதமாய் பின்னணியிலே செயல்படுகிற எல்லா விதமான பொல்லாத அந்தகார இருளின் கிரியைகள், வான மண்டலங்களிலே செயல்படுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமாய் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மேல் மீண்டுமாய் நாங்கள் உணர கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் திருச்சபைகள் மீண்டுமாய் உம்முடைய சுத்தத்தை செய்கிற திருச்சபைகளாய் மாற்றப்பட எங்கள் அனைவரையும் பக்குவப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்களுடைய திருமண்டலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண்டலமாய் கர்த்தாவியுடைய சித்தத்தை தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்களை பக்குவப்படுத்தி நடத்துவீரென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோதானமான எண்ணங்கள், அலட்சியமான எண்ணங்கள் ஆண்டவரே எங்களுக்குள் உண்டாகாதபடிக்கு அதை அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கடைசி கால நாட்களிலே கடைசி கால எழுப்புதலுக்கு ஏற்ற விதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்வீரென நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் நாளை தினத்தில் நடைபெற போகிற ஆண்டவரே பேராயருடைய கான்சக்ரேஷன் ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த அபிஷேக ஆராதனைகளை தேவன் கூட இருந்து ஆண்டவரே நம்முடைய தாசரும் அவரோடு உடன் ஆண்டவரே பேராயர்களும் இணைந்து அவர்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் அங்கே வாசம் செய்து ஆண்டவரே அந்த பேராயர் அபிஷேகம் பெறும் பொழுது தேவன் கரம் வைத்து அபிஷேகித்து உம்முடைய சித்தம் உம்முடைய தாசர் மூலமாய் செய்து முடிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தகப்பனை, தொடர்ந்து வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் சுகவீனமாய் ஆண்டவரே வியாதி படுக்கையில வீடுகளிலே மருத்துவமனைகளிலே பலவீனமாய் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் மனநிலையிலே பாதிக்கப்பட்டு வெளியரங்கமாய் காணாத உள் பாடுகளோடு கடந்து செல்கிறோம் பிள்ளைகளை
இயேசுவின் நாமத்தில் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். தற்கொலை எண்ணங்களோடு போராடுகிற, வாழ்க்கை முடித்து கொள்ளலாம் என்று யோசிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு இயேசுவின் நாமத்தில் பேசும்படியாய் அந்த சிந்தனைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்பட்டுத்துக்கிறோம், உடைத்து போடுகிறோம். அந்த தூண்டுதல் எல்லாம் ஆண்டவரே, தூண்டுகிற அம்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். கர்த்தத்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஒரு எண்ணம், புதிய சிந்தை, புதிய ஒரு வாழ்க்கை உற்சாகத்தை தருவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பலவீனமான வியாதிஸ்தர்களை பாதுகாக்கிற, கவனிக்கிற, பராமரிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவை தொட்டு சுகப்படுத்தும்படியாய், அவர்களையும் பலப்படுத்தும்படியாய், சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாக முற்றிலுமாய் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து நடத்தும்படியாக சேர்ந்து உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமேன். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். இந்த வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதை உணர்ந்து நம் பாவ அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து, சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கை உடனுமை சேவிக்க அனுகிறதி தருளும். ஆமேன். கர்த்தருடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் இன்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஜெபத்தை நாமும் சேர்ந்து அவருடைய சீஷர்களாக ஜெபிப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்றில் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினன்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய கேமுடைவைகளே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில அறிவிப்புகள். இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பேசி நம்மை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த எம்சிஓ காலகட்டங்களிலே நம்முடைய ஆராதனைகள் நேர் அலையின் மூலமாக தொடரும். நம்முடைய ஃபேஸ்புக் சேனல் மூலமாக லைவ் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக அதில் யூடியூப் லைவ் மூலமாக இந்த ஆராதனையிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம். மற்றவர்களிடத்திலும் இந்த ஆராதனைகளை குறித்து
அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட வண்ணமாய் ஆண்டவரை அறியாதவர்களும் அவர்களும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் இந்த வாய்ப்பை சுலாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜூம் மூலமாக நாம் இணைந்து ஜபிக்கும்படியாக மத்தியஸ்த ஜபத்தை நாம் கடந்து செல்கிறோம். அன்றாட்டு ஜபத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் சகோதரர் மார்ட்டின் லாசா அல்லது என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அதோடைய ஜூம் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நிச்சயமாகவே பங்கு கொள்ளலாம். நிச்சயமாகவே நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து இணைந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையினுடைய மேல் படிப்பு சம்பந்தமான நிதி, இது இந்த நிதி பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் சபையினுடைய அலுவலகத்தையும் அல்லது என்னை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டு கொள்ளப்படுகிறீர்கள். லெந்து கால தியானம், ஆங்கில லெந்து கால தியானம், அது அச்சடிக்கப்படாது. அது PDF அல்லது சாஃப்ட் காப்பி வேர்ஷன்ல கொடுக்கப்படுகிறது. நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது அல்லது டயசிசன் வெப்சைட்ல அது ஏற்கப்படும் பொழுது, அப்லோட் செய்யப்படும் பொழுது நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். தமிழ் லெந்து கால தியானம் இந்த வருஷம் அச்சடிக்கப்படவில்லை. தசமபாகம் மாதாந்திர காணிக்கை வார காணிக்கை கொடுக்கிறவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக போட்டுக்கொண்டு வருகிறதற்காய் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து மற்றவர்களும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டியதை, சபையுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் தொடர்ந்து கொடுப்போம், உற்சாகமாய் விதைப்போம். நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் நம்பர் மீண்டுமாய் வாரம் வாரம் நினைவு மூட்டுகிறோம் என்றால், சிலர் உங்களுடைய கை தொலைபேசி மாற்றியும் சபைக்கு தெரிவிக்காமல் இருக்கிறபடியினால் நம்முடைய கான்டாக்ட் லிஸ்டை நம் புதுப்பிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால மீண்டும் நினைவு மூட்டுகிறோம், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக, ஒரு சபையினுடைய சகல தகவல் உங்களுக்கு வந்து சேரும்படியாக இந்த காரியத்தை செய்வீர்களாக. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்திருக்கிறீர், அதிசயமான காரியங்களை செய்து வந்ததற்காய் நன்றி. சேஷவனமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில் அவர்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உறுதியாய் நிற்க, தொடர்ந்து வளர, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் அப்படியாய் அவர்களை சுமந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாக நம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே கடிந்து எல்லா பிசாசினுடைய கிரியைகளை உடைத்து போடுகிறோம். கர்த்தருடைய மறைவுக்குள்ளாக அவர்களை வைத்துக் கொள்ளும் உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே தேவனே அவர்களை முன் செல்ல நீர் கிருபை செய்வீர்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தின் காரியங்கள் தேவைகளை சந்தித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறுதி பாடல், குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன்னிட்டு நாம் இணைந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் விசுவாசத்தோடு பாடுவோமாக. நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்த, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்த, தல கர்த்தனமே சுடிந்து யுத்தம் செய்திடுவார் நன்று, தல கர்த்தனமே சுடிந்து
சுத்தம் செய்திடுவார் நன்று அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம் அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம் புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் நின்னிடுமே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் புவி மீதே சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும் புவி மீதே சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும் மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாழ்த்தியாய் சேர்ந்திடவே மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாழ்த்தியாய் சேர்ந்திடவே புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் நின்னிடுமே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்த இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி நவ எருசலமாய் துய அலங்கிருதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம் நவ எருசலமாய் துய அலங்கிருதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம் புதுகலம் நிறைந்த நன்னாள் வடுவானில் நின்னிடுமே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஜீவ ஒளி வீசும் காட்களாக சியோ நகர் தனிலே சேர்க்க ஜீவ ஒளி வீசும் காட்களாக சியோ நகர் தனிலே சேர்க்க அருள் சுரந்திருந்தார் நாம் வரைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம் அருள் சுரந்திருந்தார் நாமம் வரைந்திருந்தார் நாமம் மகிமையில் ஆர்ப்பரிப்போம் புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் நின்னிடுதே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் தேவ தூதர்கள் காணமுடன் ஆரவார தொனி கேட்கும் தேவ தூதர்கள் காணமுடன் ஆரவார தொனி கேட்கும் அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார் அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார் புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் நின்னிடுமே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் இறுதி ஜெபமாய் நம்முடைய சபைக்கான ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக அன்பு தகப்பனே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் தொடர்ந்து ஒருவரை ஒருவரை நேசிக்கவும் எங்களை வழி நடத்தி அருளும் சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் தேவனாகிய இயேசுவை போல் மாற எங்களை உருமாற்றம் செய்யும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் திருச்சபையிலும் எங்கள் சமுதாயத்திலும் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட இடங்களிலும் சீடராட்கும் அருட்பணியில் உமது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நாங்கள் முன் செல்ல எங்களை வழி நடத்தும்
இவற்றை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய மகிமைக்காக ஆசீர்வாதமான கருவிகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.